ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அன்பு செய்வது மனித இயல்பு, பகைவரை அன்பு செய்வது வரம். சட்டென்று உருவாகும் அன்பு உணர்ச்சிக்கு அடிபணிந்து அன்பு செய்வது எளிது, அந்த அன்பில் நிலைத்திருப்பது அரிது. அன்பில் ஊடல் ஏற்பட்டு பகையாக உருமாறும் பொழுது அன்பின் தன்மையில் மாற்றமில்லாது நேசிப்பது உண்மையான அன்பு. பகையாளியும் எதிராளியும் நம்மை அறியாதவர்கள் அல்ல, நம் அன்பை அறியாதவர்கள், நாம் அன்பு செய்ய தவறியவர்கள். அன்பு என்ற அமுதமும் மன்னிப்பு என்ற மருந்தும் எந்த வகையான ஆறாத காயத்தையும் ஆற்றும், பகையை பனிபோல் இல்லாதாக்கும். ஒவ்வொருவர் இதயத்திலும் ஒரு சிறு பகுதியாவது அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் யாரையும் புண்படுத்த மாட்டோம், பகையாக நினைக்க மாட்டோம். பகை உணர்வு உறவுக்கு மட்டும் நஞ்சு அல்ல, உயிருக்கும் தான். முடிந்தால் அன்பு செய்வோம், இல்லாவிட்டால் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபம். இயேசுவே, அன்பால் பகையை வெல்லவும், மன்னிப்பால் உறவை வளர்த்து கொள்ளவும் அருள் தாரும். ஆமேன். பெற்றவனானே, உன் கண்ணுக்கு மனதிற்கு மதிப்பு மிக்கவனானே, உன் கண்ணுக்கு மனதிற்கும் இளையற பெற்றவனானே, உன் கண்ணுக்கு மனதிற்கு மதிப்பு மிக்கவனானே. என் இயேசுவுக்கு என்றும் இளையற பெற்றவன், என் இயேசுவுக்கு என்றும் மதிப்பு மிக்கவன், என் இயேசுவுக்கு பெற்றவன், என் இயேசுவுக்கு என்றும் மதிப்பு மிக்கவன். உன் கண்ணுக்கும் மனதிற்கும் விலையேற பெற்றவனானே, உன் கண்ணுக்கும் மனதிற்கும் மதிப்பு மிக்கவனானே, உன் கண்ணுக்கும் மனதிற்கும் விலையேற பெற்றவனானே, உன் கண்ணுக்கும் மனதிற்கும் மதிப்பு மிக்கவனானே.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவரும் இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கலக் கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவரும் இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
எங்களை விடுவே கருளும் எங்கள்.